Hello friends, welcome to Kannan Info Tamil. Namanaki Ena topic Pakaporo Abdina Sami Bagalama Stel Tirankonda Vimanangal Drone Gal Pondavatin Pine Bade Yutakalangala Adiarith Konde Verde Stel Tirankonda Drone Gal Matum Vimanangalai Tayari Padala Ulahanadagalakide Kadumayana Poti Nilevi Verde in the Sulnela Stel Tirankonda Vimanangal Matum Drone Galai Tayari Padarke India Muerchi Saidu Vandakanga and the Vaga India Moon Stealth Renkonda UCAF Sigala develop Saidu Vandakanga in the video la India develop Saiduverum Moon Stealth Renkonda UCAFs Yenna India develop Saiduverum Stealth Renkonda UCAF Soda Sail Teren Yenna and the UCAF Say Pine Baditi India Yenna Operation Gala carry out Say Yamudio Abringra the Kurite Nama Detaila in the video la Pakala Nama Channel Nirayan Burger subscribe Sayama Patrikenga Dive Senji subscribe பண்ணிக்கங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஸ்டெல்த் திறன் கொண்ட ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை அமெரிக்கா சீனா மற்றும் ரஷ்யா உருவாக்கி இருக்காங்க இந்தியாவும் AMCA அப்படிங்கற ஸ்டெல்த் திறன் கொண்ட ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை டெவலப் செய்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டெல்த் திறன் கொண்ட விமானம் அப்படினா எதிரிகளின் ரடார் சிஸ்டத்தினால அந்த விமானத்தை கண்டுபிடிக்க முடியாது இதனால எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியும் ஒரு விமானத்துக்கு ஸ்டெல்த் திறனை எப்படி கொண்டு வர முடியும் அப்படினா 70% அந்த விமானத்தோட டிசைன் மூலமா கொண்டு வர முடியும் மீதமுள்ள 30%-ஐ விமானத்தோட கட்டுமானத்துல அதிகமான ரடார் அப்சர்விங் மெட்டீரியல்களை பயன்படுத்துவது ரடார் அப்சர்விங் பெயிண்ட் கோட்டிங் கொடுப்பது போன்ற விஷயங்கள் மூலமா அச்சீவ் பண்ண முடியும் இந்தியா GHATAK ஸ்விஃப்ட் மற்றும் வஜ்ரா அப்படிங்கற மூன்று ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட UCAVs develop செய்து வந்துக்கிட்டு இருக்காங்க UCAV அப்படினா unmanned combat aerial vehicle அதாவது தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்கள் தாக்குதல் திறன் இல்லாத ட்ரோனை UAV அப்படினு சொல்லுவாங்க இந்தியா டெவலப் செய்து வரும் மூன்று ஸ்டெல்த் திறன் கொண்ட ட்ரோன்களும் UCAV வகையை சேர்ந்தது அதாவது தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள் ஸ்டெல்த் திறன் கொண்ட UCAVsல இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் இருக்கும் இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆயுதங்கள் மிசைல்ஸ் பாம்ப்ஸ் cluster units போன்றவற்றை விமானத்தோட உள்பகுதியில சேமிப்பதற்கான ஒரு அமைப்பு தான் internal weapon based system அப்படினு சொல்லுவாங்க இந்த internal weapon based system எதற்காக அப்படினா missiles bombs போன்றவை radar observing மெட்டீரியல்களால் தயாரிக்கப்பட்டிருக்காது இதனால விமானத்தோட வெளிப்புறத்துல missiles bombs போன்றவற்றை எடுத்து செல்லும் பொழுது ரடார்கள் மூலமா ட்ரோன்களை கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பிருக்கு அதனால இந்த internal weapon based சிஸ்டம் மூலமா மிசைல்ஸ் மற்றும் பாம்ப்ஸ் விமானத்தோட உள்புறத்துல சேமிப்பாங்க இதன் மூலமா ட்ரோனோட ஸ்டெல்த் திறன் அதிகரிக்கும் DRDO AMCA ப்ராஜெக்ட்டுக்காக ஸ்டெல்த் டெக்னாலஜியை டெவலப் செய்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த டெக்னாலஜியை இந்தியா டெவலப் செய்து வரும் இந்த மூன்று ஸ்டெல்த் UAVக்களை பயன்படுத்த DRDO திட்டமிட்டிருக்காங்க இந்தியா டெவலப் செய்து வரும் GHATAK UCAV 15 டன் எடை கொண்டது இந்த ட்ரோனால 30,000 அடி உயரத்துல பறக்க முடியும் GHATAK Aeronautical Development Agency, Aeronautical Development Establishment, மற்றும் Indian Institute of Kanpur இந்த மூன்று நிறுவனங்களும் இணைந்து டெவலப் செய்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்தியா டெவலப் செய்து வரும் GHATAK UCAV அமெரிக்காவின் B2 Spirit Stealth Bomber போன்றே வடிவத்துல இருக்கு அதாவது GHATAK UAV Flying Wing Concept Designல வடிவமைக்கப்பட்டிருக்கு GHATAK UAVல அதிநவீன மிஷன் கம்ப்யூட்டர் தரை கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொள்ள பயன்படுத்த டேட்டா லிங்க் சிஸ்டம் டார்கெட்டுகளை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கு உதவும் ஃபயர் கண்ட்ரோல் ரடார் நமது விமானமா அல்லது எதிரி விமானமா அப்படின்னு கண்டுபிடிக்க உதவும் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோர்ஸ் சிஸ்டம் கோலிஷன் அவாய்டிங் சிஸ்டம் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் இந்த ட்ரோன்ல இணைக்கப்பட உள்ளது GHATAK ட்ரோன்ல இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட காவேரி ட்ரை இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது காவேரி ட்ரை இன்ஜின் ஒரு டர்போ ஃபேன் இன்ஜின் இந்த இன்ஜின்ல ஆஃப்டர்பர்னர்கள் கிடையாது காவேரி இன்ஜினால 46 கிலோநியூட்டன் த்ரஸ்ட ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அடுத்த 2 வருடங்கள்ல இந்த காவேரி ட்ரை இன்ஜின் டெவலப்மென்ட்ட முடித்து GHATAK UCAVல பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க 2025வது வருடத்தோட இறுதிக்குள் GHATAK UCAVோட புரோட்டோடைப் உருவாக்கப்படும் அப்படின்னு DRDO சொல்லியிருக்காங்க இந்திய கடற்படை விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து இந்த GHATAK UCAVs பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க இந்தியா டெவலப் டெவலப் செய்து வரும் இரண்டாவது UCAV Swift அப்படினு சொல்லக்கூடிய stealth wing flying test bed Swift UCAV GHATAK drone ஓட ஒரு scale down version அதாவது GHATAK drone ஓட ஒரு miniature version தான் இந்த Swift drone இந்த Swift UCAV ஒரு technical demonstrator drone தான் இத இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்கன்னா GHATAK droneல பயன்படுத்தப்படும் stealth தொழில்நுட்பத்தை இந்தியா புதிதாக டெவலப் செய்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த தொழில்நுட்பத்தை ஒரு பெரிய drone-ஐ உருவாக்கி அதுல சோதிப்பதை விட விலை குறைவான சிறிய drone-ஐ டெவலப் செய்து அதுல stealth தொழில்நுட்பத்தை சோதித்து வெற்றி அடைந்த பிறகு பெரிய droneகள்ல பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த Swift UCAF இந்தியா Swift UCAF-ஐ ஒரு technical demonstrator vehicle-ஆ மட்டுமே பயன்படுத்த போவதில்லை GHATAK drone development project முடிந்த பிறகு Swift UCAF-ஐ ஒரு சிறிய வகை stealth திறன் கொண்ட drone-ஆ இந்தியா டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க Swift UCAF Combat Air Teaming System அப்படினு சொல்லக்கூடிய CAT சிஸ்டத்துல இணைக்க போறாங்க இதனால இந்தியாவிற்கு stealth தொழில்நுட்பத்தை பரிசோதிப்பதற்கு ஒரு டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆகவும் Swift UCAF பயன்படுது அதே வேளையில CAT சிஸ்டத்துல பயன்படுத்துவதற்கு தேவையான stealth தொழில்நுட்பம் கொண்ட சிறிய வகை ட்ரோனையும் இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க இந்த Swift UCAF 4 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் wing spanum கொண்டது இந்த drone 1 டன் எடை கொண்டது Swift UCAF-னால தொடர்ந்து 200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும் இந்த ட்ரோன்களால் அதிகபட்சமா 6 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறக்க முடியும் Swift UCAF-னால தொடர்ந்து 1 மணி நேரம் பறக்க முடியும் Swift UCAF-ஐ இயக்கிறதுக்கு ரஷ்ய தயாரிப்பு NPO Saturn 36 MT டர்போஃபான் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த இன்ஜினை உள்நாட்டிலே தயாரித்து வரும் மானிக் ஸ்மால் டர்போஃபான் இன்ஜினை கொண்டு வரும் காலத்துல இந்தியா ரீப்ளேஸ் செய்ய போறாங்க Swift UCAF-ஐ கர்நாடக மாநிலம் சித்ர துர்கா பகுதியில் இருக்கக்கூடிய Aeronautical Testing Rangeல வச்சு இந்தியா வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க இந்த சோதனையின் போது Swift UCAF-ல முதல்ல பயன்படுத்தப்பட்ட பல தொழில்நுட்பங்களை இந்தியா சோதிச்சு பார்த்தாங்க மூன்றாவதா Vajra அப்படிங்கற stealth திறன் கொண்ட UCAF-ஐ இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க இந்த Vajra UCAF Swift UCAF-ஐ விட சிறியது இந்த ட்ரோனோட மொத்த எடையே 50 கிலோகிராம் தான் இந்த 50 கிலோகிராம்ல பேலோட் பேட்டரி போன்ற அனைத்து சிஸ்டங்களுமே அடங்கும் Vajra UCAF-ஐ Garuda Aerospace அப்படிங்கற தனியார் நிறுவனம் டெவலப் செய்து வந்துக்கிட்டு இருக்காங்க Vajra drone மிகவும் சிறியது அது மட்டும் இல்லாம அந்த droneல stealth தொழில்நுட்பம் இருக்கு இதனால யுத்த களத்துல இந்த drone-ஐ பயன்படுத்தும்போது எந்த ஒரு ரடார் சிஸ்டத்தினாலையும் கண்டுபிடிக்க முடியாது இதனால இந்த drone-ஐ பயன்படுத்தி எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்தியாவால் தாக்கி அழிக்க முடியும் Vajra drone 50 கிலோகிராம் கொண்டதா இருந்தாலும் 5 முதல் 10 கிலோகிராம் எடை கொண்ட பாம்ஸை இந்த ட்ரோனோட இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டத்துல எடுத்து செல்ல முடியும் Vajra ட்ரோன்னால 90 முதல் 108 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும் Vajra ட்ரோன்னால அதிகபட்சமா 160 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் இந்த ட்ரோன்னால தொடர்ந்து 6 மணி நேரம் வரைக்கும் பறக்க முடியும் Vajra ட்ரோனை வெறும் 20 நிமிடத்துல தாக்குதலுக்கு தயார் செய்ய முடியும் இந்த ட்ரோன்ல PTAE 7 அப்படிங்கற டர்போஃபான் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த இன்ஜினால 3.43 kN thrust-ஐ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த PTAE 7 டர்போஃபான் இன்ஜினை 80களிலே HAL நிறுவனத்தின் இன்ஜின் அண்ட் டெஸ்டிங் பெட் R&T சென்டர் உருவாக்கிட்டாங்க Vajra ட்ரோன்ல ஹை ரெசல்யூஷன் டே அண்ட் நைட் கேமரா இணைக்கப்பட்டிருக்கு இதனால இரவு மற்றும் பகல் நேரத்திலையும் இந்த ட்ரோனை பயன்படுத்தி சர்வேலன்ஸ் பண்ண முடியும் இந்த ட்ரோன்ல இருக்கக்கூடிய ஹை ரெசல்யூஷன் டே அண்ட் நைட் கேமராவை பயன்படுத்தி போட்டோஸ் மற்றும் வீடியோக்களை சாட்டலைட் உதவியுடன் கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்க முடியும் டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 நிகழ்ச்சியில இந்தியாவின் கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனமும் அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனமும் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க இந்த ஒப்பந்தத்தின் மூலமா லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் Vajra ட்ரோனுக்கு தேவையான சாஃப்ட்வேரை டெவலப் செய்து தருவதா ஒப்புக்கொண்டிருக்காங்க இந்த 3 ஸ்டெல்த் திறன் கொண்ட UCAF-ஐ இந்தியா வெற்றிகரமா டெவலப் செஞ்சாங்கன்னா இந்தியானால ட்ரோன்களை பயன்படுத்தி சர்வேலன்ஸ் மற்றும் தாக்குதலும் பண்ண முடியும் இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி யுத்தத்தோட தொடக்கத்துல எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிக்க முடியும் இதனால யுத்தத்தோட தொடக்கத்திலே இந்தியாவிற்கு ஏர் சுபீரியாரிட்டி கிடைக்கும் ஏர் சுபீரியாரிட்டி கிடைத்த பிறகு ஸ்டெல்த் திறன் இல்லாத மற்ற விமானங்களை பயன்படுத்தி இந்தியாவால் தாக்குதல்களை நடத்த முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இருக்கோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.